அன்பர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கு 4/23/2021. நேற்றிரவு நான் ஒரு திருச்சி சிவா எம்பி அவர்களுடைய மகன் சூர்யா பற்றி சில விஷயங்கள் வந்தது பார்த்தேன். ஏர்லி மார்னிங் வந்து நேற்று காயத்ரி இரவிடம் வந்து பார்ட்டிலேருந்து நீக்கியிருக்காங்க பிஜேபியிலேருந்து. அதுக்கு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்து ப்ரெஸ் மீட் கொடுத்தது பார்த்தேன். அப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட நோட்டீஸ் கொடுக்கல, ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்கல, எனக்கு என்னுடைய விளக்கத்தை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோக்கு 6 மாதம் அவங்கள பிஜேபியிலேருந்து. 8 வருஷமாக பிஜேபியில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ அந்த ஆடியோ நான் கேட்டேன். திருச்சி சிவா எம்பியோட மகன் சூர்யா வந்து டாக்டர் டெய்ஸி சரண்றவங்க கூட பேசின ஒரு ஆடியோ, நீர்த்திரளோ ஒரு யூடியூப் சேனலில் அதில் ஃபுல்லாக க்ளீனாக போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க டெய்ஸின்றவங்க வந்து சூர்யா கிட்ட பேசும்பொழுது அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை. அதனால் அவங்க வந்து ஒரு தப்பு எது அவங்க வந்து எதார்த்தமாக பேசியிருந்தாங்கனாக்கா சூர்யாவோட கெட்டவார்த்தை பேசுகிறவங்கள கூட இருக்கலாம். ஆனால் அதை தான் அவங்க தான் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து காயத்ரி ரகரம் கொடுத்துருக்குறாங்க. காயத்ரி ரகரம் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசித்து அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ட்விட்டர் பேஜில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு கமெண்ட் போட்டிருக்கிறாங்க போல். இது தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து திருச்சி சூர்யா வந்து திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா வந்து அநேகமாக தண்ணி அடிச்சுட்டு இருப்பார் நினைக்கிறேன். நைட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்துருப்பார் போல இருக்கு. அந்த மப்பு களையிறதுக்கு முன்னே அவங்க காலையில் ஃபோன் பண்ணிட்டுருக்கிறாங்க. இதில் வந்து அவர் 4 மணிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ண தான் அவங்க அந்த மெசேஜில் பேசும்போது சொல்கிறாங்க. 4 மணிக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு திரும்பி இந்த 6:30 திரும்பி ஃபோன் பண்ணதில் தான் அவர் சிக்கி இருக்கிறார். 4 மணிக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க எடுக்கல போல இருக்கு. அப்போ அவர் சொல்லும்போது இப்படி சும்மா சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிருக்கிறார். அவங்க கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, நீ ஏன் வாய்ஸ் ஆடியோ வாய்ஸ் மெசேஜாக அனுப்பின, நீ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினதால தானே அப்படின்றார். ஸோ உங்கள் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பி ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஏன்னா ஒரு எம்பியோட மகனுக்கு பேச தெரியாதா, அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. நக்கா கெட்ட வார்த்தை பேச தெரிஞ்சிருக்கலாம். அந்த திமுகவிலேயே நான் ரவுடியிசம் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுகிறாரு திருச்சி சிவா. அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெண்மணிக்கிட்ட பேசுகிறோம். அதுவும் அவங்க வந்து பேசும்போது அக்கா தம்பி மாதிரி பேசிக்குவாங்க போல இருக்கு. அதுவும் அந்த உரையாடலில் வருது. இனிமேல் நான் உனக்கு தம்பிலாம் கிடையாதுன்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ அக்கா தம்பின்ற மாதிரி பேசியிருந்திருக்கிறார். அவ்வளோ நல்ல உறவில் இருந்ததால் அவர் ஒரு உரிமை எடுத்துன்னு கூட அப்படி பேசியிருக்கலாம், இஷ்டம் போல் பேசியிருக்கலாம். அப்போ நடுவில் அந்த அம்மா என்ன சொல்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கோ சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவர் உஷாராகலை. அவங்க ரெக்கார்ட் பண்ணினு இருப்பாங்கன்றத அதில் யோசிக்கவே இல்லை. அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கினே, நீ வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கோ சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெல் பிளான்டு. இது வந்து எப்படி அந்த மதன் ரவிச்சந்திரன்றவங்க கூட ஒரு பொண்ணு சேர்ந்து கேடி ராகவன் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷனில் பிடிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு தான் இது. திருச்சி சிவா சூர்யா வந்து இவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில் பதவி உடனே கிடச்சிருச்சு. டிஎம்கே விட்டு வந்த உடனே பிஜேபியில் அவருக்கு ஒரு பதவி கிடச்சிருச்சு. ஓபிசி பிரிவினருடைய செயலாளர் போல இருக்கு, மாநில செயலாளர். அந்த பதவி வந்து கிடைச்சது அது இன்னும் பவர்ஃபுல் போல இருக்கு. நிறையா மெம்பர்ஸ் அதிகம்ன்றதால மைனாரிட்டி பிஜிஓட தலைவராக இருக்காங்க போல இருக்கு அவங்க டெய்ஸின்றவங்க. ஸோ இதனால் வந்து ஈகோ, அதே மாதிரி இவங்க காயத்ரி ரகரம் ரொம்ப நாள் இருந்து கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்க பதவி வந்து அண்டை மாநிலம் மற்றும் அயல் நாடுகள் தமிழ் பிரிவு, தமிழ் வளர்ச்சி பிரிவுன்ற மாதிரி இருக்குது. அதுக்கும் அவ்வளோ வாய்ஸ் இல்லை போல. ஸோ திருச்சி சேவாவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட் கொடுத்துட்டாங்களே அப்படின்றதால அவங்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கும் போல் அதை இப்படி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனில் வெளிக்கொண்டாந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம அண்ணாமலை அவர்கள் பிஜேபி பிரசிடென்ட்டு ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். என்ன உண்மையாக நடந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சி இதை பப்ளிஷ் பண்ணது தான் தப்பு. மதன் ரவிச்சந்திரன் வந்து அண்ணாமலை கிட்டே கேடி ராவனோட வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1 மாதமாக சொல்லியிருக்கிறார். 1 மாதமாக அண்ணாமலை மெடிடேட் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வந்து ரிலீஸ்ட். அப்போது அண்ணாமலையோட அனுமதியோடு தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேடி ராகவனோட பர்சனல் வீக்னஸ்ஸு அது தனியாக அவனை ஒதுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அதை பப்ளிஷ் பண்ண சொல்லிட்டுருக்காரு. வேற இந்த விஷயம் வந்து இது வந்து திருச்சி சூர்யாவுக்கும் அவங்களுக்குமான விஷயம், ரெண்டு நிர்வாகிகளுக்கான விஷயம். அதில் வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லி பர்மிஷன் கேட்கல அண்ணாமலை கிட்டன்றது தான் அர்த்தம். காயத்ரி ராகம் சுயேட்சை அவங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அண்ணாமலை வந்து காயத்ரி ரகுராம வந்து கட்சி விட்டு நீக்கியிருக்கிறார்.
காயத்ரி விரகம் வந்து அதை அவர்கிட்ட அனுப்பி இது என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் தலைவர்னு கேட்டிருந்தாக்கா அது கரெக்ட், அவங்களே பப்ளிஷ் பண்ணதாக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதனால் அண்ணாமலை அவருடைய நடவடிக்கை சரி தோணுது. பைதவே இந்த அம்மா டாக்டர் ஜெய்ஸ்ரீ வந்து ஜெய்ஸ்ரீ சரண் வந்து அவங்க நினச்சிருந்தாக்கா இது வந்து ஒருத்தர் வந்து டிஎம்கே கார் யாரோ ஒருத்தர் பேசும்பொழுது காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அண்ணாமலை நடவடிக்கை அபெக்டிங் த க்ரைம்னு சொல்லிட்டு குற்றம் செஞ்சதுக்காக திருச்சி சூர்யாவை மேலேயும் அதை காப்பாற்ற அவரை மறைச்சி காப்பாற்றிருந்தாலும் அண்ணாமலை மேலேயும் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது சொத்த கம்ப்ளைண்ட், அது வேலை செய்யாது. வேற இவங்க உண்மையாகவே இந்த டெய்ஸி சரண் விரும்பி இருந்தாங்கன்னா அந்த ரெக்கார்டட் ஆடியோவே டைரெக்டாக போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாக்கா இன்னொரு திருச்சி சிவா வந்து ஜெயிலில் தான் இருந்திருப்பார். அதனால் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் வேறு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது எடுப்படாது. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு உரையாடல். அக்கா தம்பி மாதிரி அவங்க இருந்திருக்கிறாங்க, அதில் வந்து கோவத்தில் பேசுனது அது. அதுவும் அவங்க ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, நடுராத்திரியில் பேச வச்சுருக்காங்க ஏர்லி மார்னிங். ஸோ அது தெளிவாக இருக்கிற ஒரு சில நிலையில் பேசியிருந்தாக்கா சூர்யாவோட வாய்ஸ் நிறைய கேட்கல, என்ன பேசுகிறாருன்னு புரியாத அளவுக்கு பேசுகிறாரு. ஆனால் இந்த அம்மா வந்து கரெக்டாக தெளிவாக பேசுகிறாங்க. சாமி சாமின்னு வேறு மூணு தடவை சொல்கிறாங்க, என்னடா சாமி அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறாங்க. சூர்யா வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக பேசி சிக்கியிருக்கிறாரு. அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் எடுத்த இந்த நடவடிக்கைகள் எல்லாமே கரெக்டு. திருச்சி சூர்யா சிவா வந்து இனிமேலாவது எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சில், முக்கியமாக பெண்கள் கிட்ட பேசுகிறப்போ. அக்கா தங்கையாக இருந்தால் கூட, உங்கள் மகளாகவே இருந்தால் கூட, உங்கள் மனைவியாகவே இருந்தால் கூட. ஒரு படத்தில் சமீபத்தில் அஜித் படம் ஒன்று வந்துச்சு. அஜித் படத்தில் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஒரு வசனம் வரும். ஜட்ஜுக்கிட்ட வந்து அஜித் சொல்லுவார், ஒய்ஃபாகவே இருந்தால் கூட நோ மீன்ஸ் நோ யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லுவார். வேணா அப்படின்னாக்கா வேணாம். ஸோ அதுக்கு அந்த உரிமை வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உண்டு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பேச்சில் வந்து எச்சரிக்கை வேணும். ஒய்ஃபாகவே இருந்தால் ஒய்ஃப்கிட்டே பேசுறதுனா கூட எச்சரிக்கையாக தான் பேசணும். அதனால் வந்து சூர்யாவுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அரசியலில். 7 நாளைக்கு அப்புறம் அவருக்கு திரும்பி பதவி கிடச்சிரும், பழைய மாதிரி அவர் செயல்படுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இந்த உரையாடலை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு சூர்யா வந்து ரொம்ப கோபக்கார, கண்டபடி வார்த்தையை விடுறாரு. அதனால் இனிமேல் எச்சரிக்கையாக இருக்கணும், ரவுடிசம் பண்ணக்கூடாது. அவர் பிஜேபியிலேருந்து அவருக்கு கிடைத்த பதவி நல்லது, அது நல்லபடியாக பயன்படுத்தணும் சூர்யா அவர்கள் என்று வாழ்த்துகிறேன். அண்ணாமலை அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், சரியாக செயல்பட்டிருக்கிறார். நன்றி, வணக்கம், ஷிவ் ஓம்.